என் வசம் நானில்லை நான்கு பத்மஜா இந்தாங்க நீங்க கேட்ட பைனல் லிஸ்ட் மொத்தம் பத்து பேரை செலக்ட் செஞ்சிருக்காங்க என்று பேப்பரை நீட்டிய பாவனாவை நிமிர்ந்து பார்த்தாள் அவள் கொடுத்த லிஸ்டில் பத்மஜா பார்வையை ஒட்டும் போதே சந்திரா கீர்த்தியை செலக்ட் பண்ணிட்டார் ஸ்ரெஷஸ் லிஸ்டில் அவ பெயர்தான் முதலாவதா இருக்கு என்றாள் பாவனா மெரிட்டில் வரவேண்டிய பொண்ணுக்கு எதுக்கு தேவையில்லாம இவங்க இரண்டு பேருமே ரெகமண்ட் செஞ்சாங்க என யோசனையாக பாவனாவைப் பார்த்தாள் டோட் தெரியலை என்று உதட்டைப் பிதுக்கிய பாவனா நீங்க கீர்த்தியை மீட் பண்ணீங்களா ரிசப்ஷனில் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன் என்றாள் தலையசைத்து மறுத்த பத்மஜா நீ செலக்டான ஆட்களுக்கு ஆப்பர் லிட்டர் ரெடி பண்ணு நான் ஷாலினியோட ஒப்புதலுக்கு அனுப்பிடறேன் போன தடவையே ஆப்பர் லிட்டர் கொடுக்க தாமதமாயிடுச்சு என்று மேம் திட்டினாங்க என்றாள் டோட் மறைந்து கொண்டிருந்த சூரியன் அந்தி வானத்தில் இளஞ்சிவப்பு வட்டமாக தெரிந்தது தேநீரை மெதுவே உறிஞ்சிக் கொடுத்தபடி அந்திவானத்தைப் பார்த்தான் கதிர் அவன் எதிர்பார்த்ததைப் போலவே இன்று போர்ட் மீட்டிங்கில் எந்த முடிவுக்கும் ஒப்புதல் வாங்க முடியவில்லை லேசாக தலையை வலிப்பது போலவும் நெஞ்சில் பாரம் அதிகமானது போலவும் உணர்ந்தான் செய்யாத தப்புக்கு இன்னும் எத்தனை நாள்தான் பழை சுமப்பது என்று தெரியவில்லை சில நாட்களில் மனசோர்வினால் இந்த கம்பெனியை விட்டு விலகிவிட வேண்டுமென்று தோன்றினாலும் கம்பெனியில் வேலை செய்பவர்களை நினைத்து அந்த எண்ணத்தை விலக்கிவிடுவான் மூன்று வருடங்களுக்கு முன்பு என்றால் கம்பெனியை சந்தோஷமாக தேவ்விடம் கொடுத்து விட்டுச் சென்றிருப்பான் தேவ் தன்னை விட திறமையானவன் என்பதில் சிறிது கூட கதருக்குச் சந்தேகமே இல்லை ஆனால் மூன்று வருடங்களாக நிலையில்லாமல் நிமிடத்துக்கு நிமிடம் மாறும் தேவின் மனநிலையை நம்பி கம்பெனியின் நிர்வாகத்தை கொடுக்க அவனுக்கு மனம் வரவில்லை டோட் கம்பனியின் மெயின் கேட்டின் அருகே தெரிந்த அசைவு அவனது கவனத்தை கலைத்தது மெதுவே காலை விந்தியப்படியே செல்லும் ஆ செல்வார் அணிந்த பெண்ணை எங்கோ பார்த்தது போலிருந்தது அந்த பெண்ணின் முகம் வெளியே நோக்கியிருந்ததால் அவனால் பார்க்க முடியவில்லை கண்களை இருக்க மூடி நினைவடுக்குகளில் தேடியும் அவனுக்கு அந்த பெண் யாரென்று ஞாபகம் வரவில்லை மெயின் கேட்டை கடந்து சென்றவளது அருகே ஒரு கார் வந்து நிற்க அதன் கதவை திறந்து உள்ளே அமர்ந்தாள் வெளிப்புறம் முகத்தை திருப்பி அவள் கார் கதவை மூடும்போது தன்னிச்சையாக கீர்த்தி என மெதுவே முணுமுணுத்தான் கதிர் நீ பிரித்தியை இன்னும் மறக்கவே இல்லையா என அவனது தோளைப் பின்னிருந்து தட்டினான் கிழதம் வெகு நாட்களுக்குப் பிறகு முகத்தில் விரிந்த புன்னகையை மறைத்தபடி திரும்பியவன் கிழதம்மை பார்வை பார்த்தான் என்னடா இன்னும் என் மேல கோபம் போகலையா என தனிந்த குரலில் கேட்டான் கிழதம் டோட் எதுவும் சொல்லாமல் தனது சேரில் சென்றமர்ந்த கதிர் தன் மடிகணினியை உயிர்ப்பித்தான் நான் என்னை கண்ட்ரோலில்தான் வைச்சிருந்தேன் உன்னைப் பத்தி தப்பா பேசின போது என்னால தாங்க முடியலை நீ இந்த கம்பெனிக்காக எத்தனை நாள் ராத்திரி தூங்காம இருந்திருக்கே என்று எனக்குத் தான் தெரியும் என வருத்தமாக சொன்னான் கெழதம் நான் என்ன வேலை செய்கிறேன் எப்படி செய்கிறேன் என்று உன்னை விட தேவுக்கு நல்லாவே தெரியும் நான் கஷ்டப்படுறதை அவன் வெளியே ஒத்துக்க மறுத்தாலும் அவன் மனசுக்கு உண்மை தெரியும் என சிரித்தான் கதிர் அப்புறம் எதுக்கூடா இன்னைக்கு போர்ட் மீட்டிங்கில் பிரச்சனை பண்ணாங்க என கோபமாக கேட்டான் அவன் இன்னிக்கு இருந்த மனநிலையில் எதையும் போட்டு உடைக்கலென நிம்மதியா இருக்க வேண்டியதுதான் இன்னிக்கு போர் மீட்டிங் வேண்டாம் என்று அனந்த் மூணு மாசமா சொல்லிட்டிருந்தான் ஆனா தேவ் இன்னிக்குத் தான் போர் மீட்டிங் வேண்டுமென்று பிடிவாதம் பிடிச்சான் தன்னுடைய ஏமாற்றத்தையும் வெறுப்பையும் காண்பிக்க இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டான் என்றான் கதிர் இன்னும் எத்தனை நாள்தான் நம்ம வாழ்க்கை இப்படியே போகும் என அலுப்புடன் கேட்டான் கழதம் சீக்கிரம் சரியாகிவிடும் என்றுதான் எனக்குத் தோணுது என கதிர் நம்பிக்கையோடு சொன்னான் இன்னிக்கு போர்ட் மீட்டிங்கில் கம்பெனி வளர்ச்சிக்காக நிறைய திட்டங்களுக்கு ஒப்புதல் வாங்க அந்த ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருந்தான் என கவலையாக சொன்னான் கழதம் அடுத்த வாரம் அனந்த் போய் பேசினா தேவ் ஒத்துப்பான் நம்மை விட அவனுக்குத்தான் இந்த கம்பெனி வளரணும் என்பதில் அக்கறை அதிகம் பிரித்தியோட கனவை நினைவாக்க அவன் தன் உயிரையும் கொடுப்பான் என்றான் கதிர் இரவு பத்து மணிக்குச் சொர்வாக வீட்டினுள் நுழைந்த கதிரை பாசத்துடன் பார்த்துச் சிரித்தார் அவனது தந்தை பாஸ்கரன் இன்னிக்கு போர் மீட்டிங் எப்படி போச்சுப்பா என ஆர்வமாக கேட்டார் எதிர்பார்த்த மாதிரிதான் போச்சு கிழதம் கோபத்தில் தேவோட சட்டையை பிடிச்சான் என அலுப்பாக சொன்னான் இப்படி நடக்கும் என்று உனக்கு முன்னாடியே தெரியும் தானே அப்புறம் எதுக்கு இப்படி அப்செட்டா இருக்கே டின்னர் சாப்பிட்டியா என அவனது தலையை வருடி பாசத்துடன் கேட்டார் அம் சாப்பிட்டேன் எனக்கு டயர்டா இருக்கு என மெதுவே படியேறி மாடுக்குச் சென்றான் டோட் ஹாலின் சோப்பாவில் கால்களைத் தூக்கி வைத்து அதன் மேல் முகத்தை வைத்திருந்தாள் கதிரின் தங்கை அஷ்மிதா அஷ்மி தூங்கலையா எனக் கவலையாக கேட்டான் டோட் அவனை நிமிர்ந்து பார்த்தவளது கண்களில் நீர் நிறைந்து இருந்தது அவளது தலையை ஆதரவாக வருடியவன் தூங்கும்மா என்றான் டோட் மெதுவே எழுந்து தனது அறையின் கதவருகே சென்றவள் அண்ணா இன்னிக்குத் தேவ் எப்படி இருந்தார் என தயக்கத்துடன் கேட்டாள் அஷ்மி எதைப்பத்தியும் கவலைப்படாம போய் தூங்கு என நிதானமாக சொல்லிவிட்டு தன் அறைக்குள் சென்றான் கதிர் உடை மாற்றி படுக்கையில் சாய்ந்து கண்மூடும் போது மீட்டிங்கில் கம்பெனியின் வளர்ச்சியைப் பற்றி சொல்லும்போது தன்னை மறந்து கொண்டிருந்த தேவின் வலி மிகுந்த கண்கள் வந்து போனது பிரித்தியின் இறப்பில் இருந்து தேவ் மீளாதவரை பலருடைய வாழ்வில் நிம்மதியே இருக்காது என தோன்றியது டோட் பாட்டிலில் இருந்த நீரை எடுத்து அறுந்துவிட்டு திரும்பி படுத்தவனது நினைவில் காலையில் பார்த்த கீர்த்தியின் முகம் வந்து போனது சராசரிக்கும் அதிகமான உயரத்தில் காற்றில் தலைமுடி முகத்தில் படர நீளமான கண்களில் வலியுடன் காரின் அருகே அவள் நின்ற காட்சி நினைவில் வந்து போனது மனம் சற்றே லேசாக மூன்று வருடங்களுக்குப் பிறகு உதட்டில் புன்னகையுடன் தூங்கிப் போனான் கதிர் அம்மா எனக்கு டெக்சால் கம்பெனியில் வேலை கிடைச்சிருச்சு என போனில் தன் அம்மாவிடம் மகிழ்ச்சியில் கத்தாத குறையாக சொன்னாள் கீர்த்தி கீர்த்தி எனக்கு இப்போதான் ரொம்ப சந்தோஷமாயிருக்கு நம்ம குலசாமி பதினெட்டாம் படி கருப்பன் சாமியோட கருணையால்தான் உனக்கு வேலை கிடைச்சிருக்கு நீ எப்போ ஊருக்கு வரப்போரே என அவளது அம்மா சியாமளா கேட்டாள் ஹாய் என மூவரும் கை கொடுத்து அறிமுகம் செய்த பிறகு அவர்கள் இருவரும் ஐஸ்கிரீமை வாங்கிக் கொண்டு சற்று தள்ளியிருந்த மேஜையில் அமர்ந்தனர் அவங்க நம்ம கூட உட்கார்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டீங்களா என கேட்டாள் கீர்த்தி அஷ்மிதா கொஞ்சம் மூடிட்டை அவளுக்கு கூட தான் செட்டாகும் என தோளை குலுக்கிய ஜான்வி மறுபடியும் ஐஸ்கிரீமை சுவைக்க தொடங்கினாள் என்னை ஆசிர்வாதம் பண்ணுங்க அத்தை நீங்களும் தான் மாமா என இருவரது கால்களையும் தொட்டு வணங்கினாள் கீர்த்தி நல்லாயிரும்மா நல்லா வேலை சென்று பெரிய இடத்துக்கு வாம்மா என ஆசீர்வதித்தனர் ஜான் அம்மா கீர்த்திக்கிட்டே இருந்து இதையெல்லாம் கத்துக்க என்ற தன் அம்மாவை பார்த்து வலிந்து புன்னகைத்தாள் ஜான்வி சீக்கிரம் வா கீர்த்தி முதல் நாளே ஆபீஸுக்கு லேட்டா போகாதே என அவசரப்படுத்தினாள் ஜான் இன்னும் ஒன் ஹவர் இருக்கு என்ன அவசரம் என காரில் ஏறினாள் கீர்த்தி கீர்த்தி உனக்கு சென்னை டிராபிக் பத்தி தெரியாது இன்னிக்கு மண்டே மார்னிங் கிராபிக் தான் வண்டி நகரும் என்றாள் ஜான்றி சொன்னது போலவே அவள் அலுவலகம் சென்றடையும் போது ஒன்பது மணிக்கு இன்னும் பத்து நிமிடமே மீதம் இருந்தது டோட் செக்யூரிட்டியிடம் பாஸ் வாங்கி வேகமாக மின்தூக்கி அருகே செல்லும் செல்லும்போது ஒரு மின்தூக்கியின் கதவு மூடத் தொடங்கியது ஐயோ விட்டோமே என அவள் நினைக்கும் போதே மின்தூக்கியின் கதவு திறந்தது டோட் மின்தூக்கியின் உள்ளே ஏறியவள் உள்ளே இருந்தவனைப் பார்த்து தாங்க்ஸ் என்றாள் ஹாய் கீர்த்தி என அவளைப் பார்த்துச் சிரித்தான் மின்தூக்கியின் உள்ளே நின்றிருந்த தேவ்நாராயண்